என்ன இது மறைஞ்சு போச்சுன்னா நீங்க பார்க்கலாம் தானே கேட்டீங்க. கொண்டு வா பார்க்கலாம் தானே கேட்டீங்க. அவரை சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு தானே நான் சொல்றேன். இருக்கான்னு சொல்றேன் இல்ல, இது நம்பிக்கை விஷயமான விஷயம். நம்பிக்கை வந்து மனித புத்தியை கடந்தது. தூங்கும் போது அவன் இறக்கவில்லைன்றது நம்பிக்கை கடந்தது. அவனுடைய புத்தி நம்பிக்கை எழுந்த அவனுடைய நம்பிக்கை எழுந்த ஃபீல்டு பொய் ஃபீல்டு. எழுந்துக்கிற உலகமும் எழுந்துண்ட உலகமும் பொய் உலகம். பொறுமா, அந்த சரடு மாதிரி இருக்குது அந்த பரம்பொருள். இது வந்து இது அப்போ டக்குன்னு ஆனு பிரமிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் அவனால இப்போ என்னதான் எல்லாத்துக்கும் அங்கேதான் ரிலேட் ஆறான்னா இவன் யாரு புரியுதா? அவனுக்கு பயம் வருதா இல்லையா? அவனுக்கு நம்பிக்கையும் வந்துடுதா இல்லையா? ஐயோ இருக்கு. ஏன்னா பக்கத்துல வைஃப் ரூபத்துல ஒத்தி வந்து தாலி கட்டினவ, இப்ப அவளோட உறவு கொள்றதுக்கெல்லாம் பயம் வந்து ஓடி போயிடுறான், ஓடி போயிடுறான். அவளுடைய ஜென்மமும் அது, அவன் இதுக்கு வரலையே. அப்படிதான் நேரடியா பரம்பொருளோட பேசிட்டு இருக்காங்க. ஓ, பகவான வந்து அப்படியே கொண்டு போய் அங்க உட்கார வச்சுது, தனியா உட்கார வச்சு வாழையை விட்டு அனுப்பிச்சு மத்த வாழ்க்கு உலகத்துக்கு அறிவுறுத்திட்டு அனுப்பிச்சுது. ஒரு பால் பிரண்டனை வரவழைச்சு இருக்கு, முக்தின்னு ஒண்ணு இருக்கு, இங்கே ஆன்ம ஞானம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியும் திருப்பி மூடிட்டாங்களா இல்லையா? அப்போ 70 வருஷமா 69 வருஷமா இல்லாம போயிட்டா இல்லையா? அது போனதுல இருந்து ஆன்ம ஞானம் இல்லாம போயிட்டா இல்லையா? அதுக்கு முன்னாடியும் ஆன்ம ஞானம்னே ஒண்ணும் இல்ல இல்ல. கிருஷ்ணாவதாரத்துல கர்ணன் ஒருத்தனுக்கு தெரிஞ்சு முக்தி கொடுத்தாரு, வேற யாரு கொடுத்தாரு? கோபியெல்லாம் கொடுத்துருக்காரு. சர்வசாதாரணமா அவருடைய குரூப் அதுக்கெல்லாம் தனி ஸ்பெஷல், எப்பவுமே விஐபி அவா புரியுதா? அவ்வளோக்குதான் வரா. ஆனா விஞ்ஞானம் இருக்கு அதுல, அதுலயும் விஞ்ஞானம் இருக்கு. மெய்ஞானம்ன்றது ஒரு விஞ்ஞானம், அதான் நம்ம மெய்ஞான பல்கலைக்கழகமே போட்டோம். அது அப்படி நடக்கிறதுன்னு அதனால சந்தேகம் கொள்ளாதே, குழப்பம் அடையாதே, ஒன்னும் ஒப்பு வச்சுட்டே இருக்கிறது தான். அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல ஒப்பு வைக்காத, நீங்களும் கேட்கறவங்களும் 24/7 பேர உணர்வுலையே வாழணும். ஒரு சைட் பிளக்இன் பண்ணிக்கங்க, குடும்பத்துல எதிர்ப்பு வரும், அப்புறம் கொஞ்ச நாள் அந்த குடும்பமும் திரும்பி வரும். இதை இதை தாண்டி இங்க யாருக்கும் போக்கிடம் கிடையாது. நாத்திகம் பேசுறவங்க கூட ஆண்டவரும் தூக்கித்தான் ஆகணும். அவர் உயிர் அவரா தக்க வச்சுட்டு இருக்காரு, அவர் புத்தியா தக்க வச்சுட்டு இருக்கு. இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்றது கூட அந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு வலு கொடுக்கறது அதுதானே, அந்த புத்திக்கு அந்த தீரத்தனம் கொடுக்கறது அதுதானே, கரெக்டா? ஆமா ஆமா, இல்ல ஒன்னு லாஜிக்கு இல்ல இல்லையா? அப்பேற்பட்ட இருப்பே அதனுடைய தன்மை, அதுதான் இந்த பாட்டு. பாப்போமா இந்த பாட்ட? பல மணிகளால் கோக்கப்பட்ட மாலையினுள் உள்ள ஒரே நூலை போல ஒவ்வொரு உயிர்களிடத்தும் பலவிதமான மதங்களினுள்ளும் அருணாச்சலனாகிய நீயே நீயே ஒருவனாகவே இருந்து விளங்குகின்றாய். நிறைய மதங்கள், 790 கோடி மக்கள், பொறுமா. ஆனா த்ரெட் என்ன? ஒரே த்ரெட். என்ன த்ரெட்டு? அண்ணாந்த த்ரெட்டு. எப்படி எங்க இணையறோம் நம்ம எல்லாரும்? தூக்கத்துல. ஜெயலட்சுமி இல்லை, யாரோ ஒரு அமெரிக்கனங்க கிடையாது, கனடா கிடையாது, உங்க பையன் தனித்து கிடையாது. உங்க பையனும் அந்த ஆன்ம பொருள், நீங்களும் அந்த ஆன்ம பொருள். உங்க பாண்டிச்சேரி, நீங்க வசிக்கிற பாண்டிச்சேரியும் ஆன்ம பொருள், அமெரிக்காவும் ஆன்ம பொருள், சகலமும் ஸ்பேஸ் எல்லாம். இதெல்லாம் எப்படி வருது? உங்க சங்கல்பத்தினால வருது. உங்க சங்கல்பன்றது என்ன? நீங்க நீங்களா மாறுறதே, உங்க உணர்ச்சியில நீ ரேகாவா மாறுறதே உலகமாவும் அறிந்திருக்க. ஏன் மணிகள்னு சொல்றார்? மணின்றார், கோர்க்கப்பட்ட மணிகள். மணிகள் என்ன பண்ணும்? ஒரு 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 கண்ணாடி மணியா இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இந்த மணியா இருக்கட்டும், அதுல அதனுடைய சர்ஃபேஸ் வந்து கிளாஸியா இருக்கும், ரிஃப்ளெக்டிங் மீடியமா இருக்கும், கரெக்டா? அது என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்கிறதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கும், கரெக்டா? தான் ரிஃப்ளெக்டராகவே இருந்துட்டு
தானும் அந்த ரிஃப்ளெக்ஷன்ல மாட்டிண்டு தன்னையும் அந்த ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள ஒத்தரா நினைச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும். அது பொறுமா, அதுதான் மறைப்பு.